லியோ படத்தில் நடித்து முடித்திருக்கும் விஜய் அடுத்ததாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார். ஏஜிஸ் நிறுவனம் தயாரிக்க யுவன் ஷங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். அஜித்துக்கு எப்படி ஒரு மங்காத்தாவை வெங்கட் கொடுத்தாரோ அதேபோல் விஜய்க்கும் கொடுக்க வேண்டுமென அவரது ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றனர். இந்தச் சூழலில் விஜயும் வெங்கட் பிரபுவும் அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள். அங்கு 3D-யில் விஜயின் முழு உடலும் ஸ்கேன் செய்யப்படும் புகைப்படம் வெளியானது. மேலும் அந்த புகைப்படத்தோடு எதிர்காலத்துக்கு வருக என்று கேப்ஷன் போட்டிருந்தார். எனவே இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையாக இருக்குமோ என ரசிகர்கள் கேள்வி எழுப்பத் தொடங்கியிருக்கின்றனர். சேனை முடித்துவிட்டு தீக்வலைசர் 3 படத்தை விஜய் பார்க்கும் புகைப்படத்தையும் வெங்கட் பிரபு வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்த படத்தில் விஜய் டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறார் என்றும் அதில் 1 வயதான கேரக்டர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அந்த வயதான விஜய்க்கு ஜோடியாக ஜோதிகாவை நடிக்க வைக்க முதலில் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஆனால் அதற்கு ஜோதிகா ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் தகவல்கள் வெளியானது. அவரை அடுத்து சிமனுடன் நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிய கடைசியாக சினேகாவை அந்த கேரக்டருக்கு லாக் செய்திருப்பதாக திரைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் தவிர பிரியங்கா மோகனும் நடிக்கலாம் என தெரிகிறது. அதேபோல் படத்துக்கு இசையமைக்கும் யுவன் ஷங்கர் ராஜா சமீபத்தில் கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்டார். அதில் பேசியபோது விஜய்க்கான ஓபனிங் பாடல் தரலோக்கலாக இருக்கும் என தெரிவித்திருந்தார்.